நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கிலாடிஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ். நேச்சுரல்ஸ் 20 வருட பாரம்பரியம். எல்லா வகையான சர்வீஸும் வீட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. ப்ரீ பிரைடல் அண்ட் பிரைடல் ஹேர், ஸ்கின், மேக்கப், ஃப்ளோரல் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ்.com-ல 60% டிஸ்கவுண்ட்ல எல்லா விதமான பட்டாசுகளும் கிடைக்குது. அதுவும் உங்க வீடு தேடி. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜெனரல்மேன், இந்த BlackSheep ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடிஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ் இந்த 2020 ஐபிஎலோட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது, அண்ட் ஃபேன் டெலிவன் ப்ரிடிக்ஷன், அண்ட் இன்றைய இனத்தோட டபுள் ஹெட்டர்ஸ் மேட்சோட முதல் மேட்ச் இது. இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சை பொறுத்திருக்கோம். ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் ஆல்மோஸ்ட் அவங்க பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியே போயிட்டதா நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் பாதி ஐபிஎல் கூட முடியல. பட் ஓரளவு நம்ம யோசிக்கும் பொழுது ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமோட நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ இந்த போட்டியிலும் ஆகட்டும், அடுத்தடுத்த வர எல்லா போட்டியிலுமே வந்து அதிக நெட் ரன்ரோட ஜெயிக்கணும். அண்ட் அப்படிங்கிறது தாண்டி மற்ற அணிகளோட அந்த வெற்றி தோல்வி அதுக்கப்புறம் அவங்களோட நெட் ரன் ரேட் இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப்பால் ஸோ எழுந்து போக முடியும். இன்னொன்று அவங்களோட டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் வச்சு தான் அதை நான் சொல்கிறேன். இன்கேஸ் இவங்க அடுத்தடுத்த போட்டிகள் ஜெயிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு உதவலை அப்படின்னாலுமே வந்து ஸோ மற்ற அணிகளோட அந்த பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து தள்ளிவிடக்கூடிய ஒரு விஷயங்களாக அது அமையும். ஸோ இது கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் பொறுத்திருக்கும். பட் ஆனால் கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம பேசவே தேவையில்லை. அந்த ஒரு வெற்றி, ஸோ அந்த ஒரு வெற்றிங்கிறது வந்து நம்ம கேகேஆர் டீம் பற்றி பேசும்போது நம்ம பேசிக்கலாம். அண்ட் மேட்ச் நடக்கிறது அபுதாபியில், ஸோ மதியம் நடக்குது. ஆர்சிபி டீம் முதல்ல சேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த மேட்சை பார்க்கும்போது ஸ்லோவான ஒரு விக்கெட் தான் கிடைச்சது. அதாவது லெக் ஸ்பின்னர்ஸ் வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் ஸ்லோவர்ஸ் பால்கள் போடுறவங்க, ஸோ பிச்சு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ லாங் பவுண்ட்ரிஸ் இதை யூஸ் பண்ணுறவங்க ஸோ ஆப்வியஸாக ஜெயிப்பாங்க. அண்ட் டாஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த யூஏயில் வந்து இந்த டாஸ்ங்கிற விஷயம் பெரிய ஒரு விஷயமா இல்லை. எந்த டீமில் நல்ல ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ, கிரவுண்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ, ஆப்போனன்ட் டீமோட வீக்னஸ் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ கிரவுண்டை யூஸ் பண்ணணும், யாராக இருந்தாலும் கிரவுண்டை யூஸ் பண்ணணும். அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது டாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்சிபி எடுத்துக்கோங்க, ஆர்சிபி டீம் அவங்க சேசிங்கில் தோக்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. இதுதான் வந்து டாஸும் பிச் ரிப்போர்ட், ஸோ இந்த விஷயங்களை சேர்த்து எல்லாமே அமையும். ஸோ இதுதான் அபுதாபியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நம்ம கேகேஆர் டீம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டாக ஸோ ஜெயிச்சிட்டாங்க, ஸோ அதனால வந்து டீம் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க ஜெயிச்ச ஒரு விதம் அப்படின்னு இருக்குதுல்ல, அவங்க ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிளான். அதாவது இயான்வரோட ஒரு கேப்டன்சி, இந்த பக்கம் கௌதம் கம்பீரோட ஒரு கேப்டன்சி, பிரெண்டன் மெக்லமோட ஒரு கேப்டன்சி, அவங்களோட பிளான், இது எல்லாமே சேர்ந்து ஸோ அந்த ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் சொல்கிறேன், ஸோ அடுத்தடுத்த வர போட்டிகள் எல்லாமே நான் ஒரு பழைய ஒரு கேகேஆர் நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்பல, அப்படிப்பட்ட ஒரு கேகேஆராக இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதனால இவங்களுக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப்போ அடுத்து எத்தனை டீம், இப்போ மும்பை இந்தியன்ஸும் வந்தாங்களா, மும்பை இந்தியன்ஸ் கூட இவங்களால கொஞ்சம் நல்லாவும் விளையாட முடியும், மற்ற டீமை விட இவங்களால ப்ரெஷர் கொடுத்து ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதை தாண்டி தினேஷ் கார்த்திக் பிரசன்டேஷன் செய்ய முடியல சொல்லிட்டாரு, சரி என் பேட்டிங் ஆர்டர் இப்படிலாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, அண்ட் எங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட், ஸோ நாங்கள் எங்கே வேணாலும் யாரு எப்போ வேணாலும் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால சுனில் நாராயண் வந்து ஒன் டவுன் வந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது, நம்பர் ஃபைவ்ல வந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது, அதை நம்ம கிரிட்டிசிசம் பண்ண முடியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இதுதான் பண்ண போறாங்க. ஸோ மேட்சுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ராகுல் திருப்பதி ஓப்பனிங் தான் முடிவு பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் தான், ஸோ பிரச்சனை கிடையாது. சுனில் நாராயண் எந்த இடத்துல இறங்கினாலும் பிரச்சனைகளும் கிடையாது. அதே போல இவங்களுக்கு அகேன்ஸ்டா கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பவுலருக்கு சில பேர் வந்து டஃப் கொடுப்பாங்க, அதை நம்ம பின்னாடி பேட்டில் பத்தி பேசும்போது நம்ம பேசிடலாம். ஸோ 100% ஸோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பாங்க. அந்த ஒரு வெற்றிங்கிறது பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்கு. சிவமவியோ நகர்கோட்டையோ பவர் சைட் ஆஃப் ரீஜன்ல தான் போடுறாங்க, ஷார்ட்டா போடுறாங்க தான், ஆனா அதுக்கேற்ற மாதிரி டீப் ஸ்கொயர்ல ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. ஸோ இதே அபுதாபியில ஸோ அவங்க ஆடும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும். இங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு பக்காவா தெரியும். அதே நேரத்தில் இவங்க பிராக்டிஸ் பண்ணதும் அபுதாபி தான் நினைக்கிறேன். அதனால இவங்க அபுதாபியில ஊர்ந்து பிறந்ததுனால இவங்களுக்கு அபுதாபியில என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ கேகேஆர் டீம் பத்தி நம்ம கவலையும் பட தேவையில்லை. வருண் சக்கரவர்த்தி வந்து சரியான ஏரியால போட்டுட்டு இருக்காரு, நிறையனும் டெத் ஓவர போட்டு இருக்காரு, ரசில பக்கவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த பக்கம் கௌதம் கம்பீர், பிரெண்டன் மெக்கலம், இந்த பக்கம் இயான் மோரோட ஒரு கேப்டன்சி பிளான்களை ஸ்ட்ராட்டஜிகளை பார்க்குற மாதிரி இருக்குது. இது மூணு சேர்றதுனால தான் ஸோ இப்போதைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப்புக்கு பெரிய ஒரு கஷ்டம். இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் கிட்ட வாங்கினேன், அதாவது எல்லாருமே வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே அவங்க லெவன்ஸை ரெடி பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் ரெண்டு டீம் வச்சிருப்பாங்க. பட் ஆனா இங்க வரும்பொழுது அவங்க ஒரு டீம் கொண்டு வராங்க. அந்த டீமை நம்ம பார்க்க முடியாது, அந்த டீம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ வெற்றிக்கு பக்கத்துல வந்து தோக்குறாங்க, அதுக்கு காரணம் மிடில் ஆர்டர் பிரச்சனையாவே இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஒரு லெவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஸோ கண்டிப்பா பஞ்சாப் வீரர்களை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லோக்கல் பிளேயர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸுக்குலாம் அப்படியே நம்ம ஆப்போனன்ட் டீம் எல்லா டீமுகளும் கம்பேர் பண்ண பொழுது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த டீம் எப்படி ஜெயிப்பாங்கிற ஒரு கேள்வி தானே வருது. அதுதான் லாஸ்ட் மேட்ச்ல பிரபாஸ் சிம்ரன் இறக்கி விட்டாங்க. பட் ரெண்டு ஷாட் பவர்ஃபுல்லா ஆனாரு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் அதே போல அவரை இறக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே போல யங் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங், ஸோ அவரையும் இறக்கி விடுவாங்களா? கண்டிப்பா அவர் போட்ட ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா அவர் வந்து இறக்கி விடணும். ஆனா இங்க நம்ம பேட்டிலுக்குள்ள வரும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம எனக்கு டக்குனு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு என்னன்னா, இப்ப கேஎல் ராகுலுக்கு வந்து கேப்டன்சி பிரஷர், ஸோ அதனாலதான் ஒரு பேட்டிங்ல ரன்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்படுதா. அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே ஒரு 10 ஓவர்களுக்கு மேல போகும்போது தான் ஒரு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா எப்பவுமே அவர் டி ட்வெண்ட்டில இப்ப இருந்தாரு. இந்த ஐபிஎல்ல பார்க்கும்போது சரி, பொதுவாகவும் சரி, பட் அவர் லாஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆன ஒரு விதமும் அண்ட் இந்த பக்கம் கேப்டன்சி பிரஷர், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேப்டனா ஸோ ஃப்ரண்ட்ல நின்று ஆடணும். ஸோ லாஸ்ட் டைம் மயங்க் அகர்வாலையும் ஒரு ரன் அவுட் பண்ணி விட்டாரு அண்ட் அவருமே வந்து ஒரு கேப்டனா ஆட வேண்டிய ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடாமலும் போயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் கோட்ரல் ஒன்ஸ் அகைன் கோட்ரோட ஒரு ஃபெயிலியர் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஃபீல்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பவுலிங் இல்லை அண்ட் அவருக்கு இப்படிதான் பவுலிங் வரும்னு நம்மளுக்கு தெரியவும் செய்யுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டுமே இல்லை, ஒரு ஆங்கிள் பிடிச்சி போறாரு, பட் அது வந்து ஒரு தவறான ஆங்கிளாக மாறு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது டீம் கிட்ட. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை அவங்க சரி பண்ணி வரத்துக்குள்ள இந்த ஐபிஎல்லே முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் பேட்டில் கிட்ட வரும்பொழுது அவங்க கெயில இறக்கி விடுவாங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு பெரிய கேள்வி தான். ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்ச்ல என்னமோ அவர் வந்து ஒரு 12 பாலுக்கு 7 ரன் அடிச்சாரு தான், ஆனா ஆன ஒரு விதம் இருக்கு. அதை கேதர் ஜாதவோட இன்னிங்ஸ் கூட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவரோட கேம் நல்லா இருந்தது. நிக்லஸ் புரான் ஆடுறாருன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் அந்த இடத்துல ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த மேட்ச்ல மேக்ஸ்வெல்லுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒருவேளை மேக்ஸ்வெல் இல்லைனா கெயில் தான் உள்ள வருவாரு. அண்ட் முஜீப் பெருமான் உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப முஜீப் பெருமான் உள்ள வரதுனால இந்த பக்கம் இயான் மோர்கனையோ இந்த பக்கம் ரசலியோ கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது மேட்ச் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். நம்ம பெருசா எதுவும் சொல்லிடவும் முடியாது. ஆனா அபுதாபி அவர் யூஸ் பண்ணாரு, அந்த லாங் பவுண்டரி யூஸ் பண்ணாரு, அந்த பிரஷரை யூஸ் பண்ணாரு. ஆனா மத்த பவுலர்ஸ் தான் பிரஷரே போட மாட்டாங்க, அப்புறம் எப்படி இவருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அதுதான் இங்க முஜீப் ரஹ்மான் மாதிரியான ஒரு ஸ்டார் பவுலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இப்ப கெயில உள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்தாங்கன்னா மைக் அகர்வால் வந்து ஒன் டவுன் இறக்கி விடுவாங்க. சோ நிறைய விஷயங்கள் அவங்க லெவன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் இங்க பேட்டில் விஷயத்துக்குள்ள நம்ம அகைன் நம்ம உள்ள வருவோம். இப்போ இயான் மோர்கன் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அவருக்கு ஷார்ட் பால் ஆஃப் சைட்ல இல்லாம சோ ஒரு லெக் சைட்ல ஷோல்டர்ல போடணும். சோ உங்க பக்கம் டிஃபைன் லெக்ல வச்சு அதை கண்டிப்பா கோட்டர்ல தான் பக்காவா பண்ண முடியும். இந்த அபுதாபி விக்கெட்ல ஷமியாலையும் பக்காவா பண்ண முடியும். ஆனா ஷமியும் கோட்டரும் எந்த ஓவர்களுக்கு இடையில வந்து போடுவாங்க? இவங்க எப்பவுமே நியூ பால்ல போட்டு பிடிச்சா டெத்துக்கு தான் வருவாங்களே தவிர இந்த பக்கம் மோர்கன் வர்றது டெத்துக்கு வருவார், அப்படி இல்லைன்னா வந்து மிடில் ஆர்டர்ல வந்து இறங்குவார் அப்படிங்கிறாங்க. சோ இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களா? இப்போ இயான் மோர்கன் வரும்பொழுது இந்த பக்கம் ரவி பிஷ்னோய், சோ முஜீப் ரஹ்மான் இவங்க வருவாங்க. பட் இவங்களை எப்படி இருந்தாலும் இயான் மோர்கனால சின்ன பணமா ஆக்க முடியும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ கொஞ்சம் பொருந்தாத ஒரு பேட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி யங் ஃபாஸ்ட் பவுலர், சோ அவரை கொண்டு வந்து உள்ள விட்டாங்கன்னா சோ அவரையுமே கண்டிப்பா ஆப்வியஸா ரசில் இந்த பக்கம் மோர்கன் அடிச்சிருவாங்க. இப்போ நரேனை வச்சு கெயில கண்டிப்பா ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ கெயில் வெர்சஸ் இந்த பக்கம் ரவி பிஷ்னோய்னு வச்சுட்டீங்கன்னா சோ கெயில் பீட் பண்ணுவாரு. பட் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோதிரத்துக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன ஷமி இந்த பக்கம் மோர்கன். அதே போல இப்போ நிக்லஸ் புரான் இருக்காரா, நிக்லஸ் புரான கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி துளில் நரேன உள்ள வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ கில்லை எடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸா இவங்க கிட்ட ஒரு வெப்பன் இருக்குது, அது கோட்டல். இந்த பக்கம் ஷமியை வச்சு எடுத்துருவாங்க. ஆனா சில பேட்ஸ்மென்ஸ்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் போறது வரைக்கும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது எல்லாமே அப்படியே கேகேஆருக்கு சப்போர்ட்டிவா தான் முடியுது. இன்கேஸ் இன்னைக்கு ஒரு மிராக்கல் நடந்து, சோ வழக்கமா இப்போ தினேஷ் கார்த்திக் வந்து அவர் எப்பவுமே அவுட் ஆயிட்டு சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போவார், அதே போல மோர்கன் ஒரு தப்பு பண்ணு, ரசல் ஆமா இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆமா தெரியாது ரெண்டு மூணு மேட்ச், சோ அது கண்டினியூ ஆகி சோ ஒரு பேட் டேவா ஒரு பேட் மூட்ல வந்தாருன்னா சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேபி அது வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பா காப்பாத்துமே தவிர மத்தபடி வேற எந்த விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்ல. சோ பாக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வழக்கமா சாதாரணமா நீங்களே சொல்லிடுவீங்க, சோ கேகேஆர் டீம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ 53% ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கு 47 தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 70-30 கொடுக்கலாம், பட் அது ரொம்ப மோசம். பட் இந்த நம்பர் அப்படிங்கிறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம ஃபேண்டஸி 11 பிரெடிக்ஷன்ல போகலாம். இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மேட்சோட ஃபேண்டஸி 11 பிரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கமா நான் சொல்றதுதான், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்னு இன்னொன்னு நீங்க யோசிப்பீங்க, இந்த பக்கம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் வீக்கா இருக்கிறாங்க, அதனால அவங்கலேருந்து கொஞ்சம் கம்மியான பேர் மட்டும் எடுத்துட்டு
கேகேஆர் டீம்ல இருந்து அதிகமான ஆட்களை எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனால் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் கேம். அதுவும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமாக சொல்லிடுறேன். பட் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ப்ரிடிக் பண்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது ரிசல்ட்டை தவிர. ஓகேங்களா, அண்ட் இப்போதைக்கு என்னோட ஒரு ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல விக்கெட் கீப்பரில் கேஎல் ராகுல் அந்த நிக்லஸ் புரான எடுக்கிறேன். தினேஷ் கார்த்திக் இல்லையாக்கு காரணம் தான் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் நிக்லஸ் புரான் இவங்க ரெண்டு பேர் வந்து பேட்ஸ்மேன் அந்த ஃபீல்டராக தான் இருப்பாங்க. இப்போ பிரபா சிம்ரன் இருக்காரு, தினேஷ் கார்த்திக் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் பேட்டிங் பண்ணுவாங்க, அண்ட் இந்த பக்கம் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க, கேட்ச் பிடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ்க்குள்ளே வரும். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு, அந்த அட்வான்டேஜ் குறையுது. ஸோ பேட்டிங்கை மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். தினேஷ் கார்த்திக் மேலே உங்களுக்கு ஒரு பிலீவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே நிக்லஸ் புரான் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தினேஷ் கார்த்திக் இருக்கலாம், அந்த ஆப்ஷன் எங்களுக்கு உங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் என்னோட டீமில் நான் இவங்க ரெண்டு பற்றி எடுக்கிறேன். அடுத்ததாக பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இயான் மோர்கன், ராகுல் திரிபாதி, சுப்மன் கில், மயங்க் அகர்வால் எடுக்கிறேன். அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசலா இந்த பக்கம் சுனில் நரைனான்னு வரும்பொழுது. ஸோ ஆண்ட்ரே ரசல் பவுலிங் போடுவார், அந்த பக்கம் பேட்டிங் கண்டிப்பாக கிடச்சிரும், எப்படியா இருந்தாலும் கிடச்சிரும். அதே போல் இங்கே நிறைய இருக்குது பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியல, ராகுல் ட்ரிப்பை தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ பவுலிங் மட்டும் தான் கிடைக்கவும் போகுது. பட் இவர் பவுலிங் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், ஸோ விக்கெட் எடுத்தார்னா அப்படியே சொல்லையா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நிறைய நாங்கள் எடுக்கிறேன். பேட்டிங்கில் எந்த அளவுக்கு ரிசல்ட் பண்ணுவார் பண்ண மாட்டேன்னு தெரியல. ஸோ ஃபார்ம் அவுட்டில் வேறு இருக்கிறாரு மாதிரி தெரியுது லைட்டாக. ஸோ அதனாலன்னு சொல்லலை, பட் நிறைய நான் இங்கே எடுக்கிறேன். அடுத்து நான் மேனஸ்னா பேட்ஸ்மேனில் பொறுத்த வரைக்கும் இப்போ ராகுல் திரிபாதி தாங்க ஓப்பனர், அது முடிவாயிடுச்சு. இப்போ ராகுல் திரிபாதியா அடுத்தது கில்லா நம்ம எப்பவுமே ஒரு 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 போட்டிக்கு போ, அது ஓப்பனர்ஸ்களில் யார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நான் இங்கே எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். இன் கேஸ் உங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ராகுல் திரிபாதி இன்னொரு பக்கம் நித்திஷ் ராணா இந்த ஆப்ஷன் போங்க, மோர்கன் அடுத்தது வந்துடுவார். இல்லையா இப்படி போய் பாருங்கள், ரெண்டு ஓப்பனர் அண்ட் இந்த பக்கம் இயான் மோர்கன், அடுத்ததாக நரேன் எப்போ வருவார்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய பேட்ஸ்மேனத்தில் பொறுத்த வரைக்கும். ஸோ மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல் தவிர்த்துட்டு அடுத்து நிக்லஸ் புரான் தான் என்னோட ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதுக்கடையில் வந்து எனக்கு என்னமோ கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமோட பேட்டிங்கில் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ யார் வந்து ஆனாலுமே சரி. ஸோ இதுதான் அடுத்து பேட்ஸ்மேன்களை தாண்டி அடுத்து பவுலர்ஸ்களை வரும்பொழுது பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ரவி பிஷ்னோய். ஸோ ஆச்சரியர்கள்லாம் ரெண்டு ஸ்பின்னர் நான் எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அபுதபி லாங் பவுண்ட்ரி ஸ்கொயர் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே ரவி பிஷ்னோயால் வெளியே கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸில் கூகுளி போட்டு எடுக்க முடியும். அதை நான் இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பர்சஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, லெக் ஸ்பின்னர்ஸ் தான் பீட் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே வந்து ரவி பிஷ்னோய் லெஃப்ட் ஹேண்டர்ஸில் பீட் பண்ணலாம். பட் அது பக்கம் நிக்லஸ் புரான் வராருன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக வருண் சக்கரவர்த்தி வருவார். ஸோ மேக்ஸிமம் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அங்கே ரவி பிஷ்ணோய் நமக்கு ரசில் மோர்கனை மீட் பண்ண போகிறாரு. ஸோ என்ன ஆகுமோன்னு தெரியல. பட் இதுதான் வந்து என்னோட ஃபேண்டஸி 11 டீம். ஓகேங்களா, உங்களுக்கு இன்கேஸ் கேஎல் ராகுல் மேலே விருப்பம் இல்லை, கேஎல் ராகுல் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆண்ட்ரே ரசில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஆண்ட்ரே ரசில் நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் வரலாம். பட் கேஎல் ராகுலை வந்து வெளியே எடுத்து வச்சிங்கன்னா நிறைய பேர் நீங்கள் புதுசு புதுசாக கூட ஆட் பண்ணலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்களுக்கு கூட கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இயான் மோர்கன், மயங்க் அகர்வால், சுனில் நரைன். ஸோ இந்த மூணு பேத்தில் யாராச்சும் ரெண்டு பேத்தில் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக பண்ணுங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு முழு சம்மதத்தோட ஸோ உங்களோட ஃபேண்டஸி 11 டீமை எடுங்க. இந்த வீடியோ நிறைய வடையுது. அண்ட் மறக்காமல் ஸோ பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். Presents Cricket Killadies powered by Sivakasi Co-Operative Crackers.